உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க, ஆளுநர் பதவியை துறந்து விட்டு ஆர் என் ரவி அவர்கள் எங்களோடு தேர்தலுக்கு போட்டியிட்டணும். இப்போ நான் சொன்னது நல்லா இருக்குமான்னு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ பதவியை துறந்து விட்டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸை பாஸ் பண்ணட்டும். எனக்கு ஐயா அந்த ஆள் படிக்காதவன், கை நாட்டு தெரிஞ்சு நீ மனு கொடுத்து கேள்விப்படுத்த வந்திருக்கோ. என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசு? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு சாதாரண டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பாஸ் பண்ணட்டும், அல்லது சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஏன் குரூப் ஃபோரை பாஸ் பண்ணும். ஆனா ஃபிக்ஸிங் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, டிஎன்பிஎஸ்சி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸிங் பண்ணக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி தலைவரா சைலேந்திர பாபு நியமிச்ச அந்த கோப்புகளை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்காரு. என்னவன் உள்ள போறான் வெளியே வரான், ஒரே உள்ள வெளியே இருக்கு, அதான் எனக்கும் புரியல எதனால திருப்பி அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த. இந்த கோப்பு ஆளுநர் எடுத்து சென்றதும் திரு சைலேந்திர பாபு அவர்கள் பற்றி சமூக வலைதளங்களில் வந்திருந்த புகார்கள் பற்றி அவர் விசாரணை நடத்துகிறார். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த இந்த பரிந்துரைகளை ஏற்க மறுத்து கோப்புகளை ஆளுநர் ரவி தமிழக அரசுக்கே திருப்பி அனுப்பி வைத்துள்ளார். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. அத்தோடு டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்படுபவர் 62 வயது வரை மட்டுமே அந்த பதவியில் நீடிக்க முடியும் என்கிற நிலையில், 61 வயதாகும் சைலேந்திர பாபுவை டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவிக்கு நியமிக்குமாறு தமிழக அரசு பரிந்துரைத்தது குறித்து சில கேள்விகளுடன் கோப்புகளை ஆளுநர் ரவி திருப்பி அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. நல்லதானே சொல்லிக்கார அப்பறனா, இத வரவேருங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னமோ பிளான் பண்ணிருந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. மேலும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர் பணியிடங்களுக்காக விண்ணப்பங்களை வரவேற்று நாளிதழ்களில் எப்போது விளம்பரம் கொடுக்கப்பட்டது? பிப்ரவரி 30. எத்தனை விண்ணப்பங்கள் வந்தன, எத்தனை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன, எதன் அடிப்படையில் சைலேந்திர பாபு உள்ளிட்டோரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன என்கிற கேள்விகளுக்கு பதில் அளிக்குமாறும், வெளியூர்காரர்கள் சர்டிபிகேட் தர முடியாது, நீ எந்த ஊர் அந்த ஊர் கவுன்சில்ல போய் சர்டிபிகேட் வாங்கி போ சார். ப்ளீஸ் சார், நான் என்ன வேணாலும் ரெடியா இருக்கேன் சார். ப்ளீஸ் சார், எதுவும் செய்ய வேணா நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. நான் அதை தரேன் சார். மூணு பேரும் அண்ணனுக்கு குடிக்க தண்ணி கொண்டாங்க. சென்னை அண்ணா நகரில் உள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, ஆபீசர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, அரசு பணி கோச்சிங் சென்டர்களுக்கு சைலேந்திர பாபு கௌரவ விரிவுரையாளராக சென்று வருவதாகவும், இதன் மூலம் அந்த நிறுவனங்களுடன் சைலேந்திர பாபு நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் ஆளுநருக்கு புகார்கள் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றது தெரியுதுரா இதுல இருந்து. எனவே டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டால் ஒரு சில தனியார் கோச்சிங் சென்டர்களுக்கு சாதகமாக செயல்பட வாய்ப்புள்ளதாகவும், ஆளுநர் ரவியிடம் மற்ற கோச்சிங் சென்டர்கள் தங்களின் கவலைகளை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸோ இந்த குவரிஸை அவர் ரைஸ் பண்ணி அனுப்புறாரு. அந்த குவரிஸை அவர் ரைஸ் பண்ணியிருந்தாரு, அது பொதுவெளிக்கு வந்திருக்காது. செருப்புல அடிப்போம்னா இல்லை எடுத்து ப்ரெஸ் கொடுத்து ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. இந்த விவகாரத்தில் வந்து ஆளுநர் மேலே என்ன சார்ஜஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, ஆர்எஸ் பாரதி வந்து பிரஸ் மீட்டில் சொல்கிறாரு, நாடார் தலைவர் டிஎன்பிஎஸ்சி தலைவராவது ஆளுநருக்கு பொறுக்கலையா? நியாயமான கேள்வி. நேராக நாடார் உறவின் முறை சங்கத்துக்கு சென்று அந்த நாடார் உறவின் முறை சங்கத்தோட தலைவரையே போட்டுட்டீங்கன்னா ஈஸியாக போயிடும்ல. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. சரி, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறீங்களா வரன் பார்க்குறீங்களா?
அந்த கம்யூனிட்டியில் மாப்பிள்ள இல்லை, இந்த கம்யூனிட்டியில் பொண்ணு இல்லைன்னு பார்க்கறது. அட பேயில போவான், நீ போக்கறா, நீ அந்த மாதிரி புரோக்கர, நீ புரோக்கர் பயல அடுத்து கிழிச்சு விடுவேன், பொம்பளை புரோக்கர் நீ. சமூக நீதி அரசு அப்படிங்கும் போது இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற வெரி கரெக்ட். எத்தனை தலித்துகளை மாவட்ட செயலாளர் வச்சிருக்கீங்க? நண்பர்களே, வேற ஒண்ணும் இல்ல, என்னடாச்சுன்னா தலித்துகளை மாவட்ட செயலாளர் வச்சிருக்கீங்க? அந்த குடிமைய வாயால எப்படின்னு சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாய. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ரெண்டு மூணு பேர். ரெண்டு 65 மாவட்டத்தில் ரெண்டு 72 75 70 ப்ளஸ் சரி 17 வச்சுக்கோ. ரெண்டு இது சமூக நீதியா? ஏண்டா இதுக்கு பேர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த பர்றச்சா இரு இரு, உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத, மறுபடி வியாபாரம் பண்ணுவியா? உங்க கட்சியில சமூக நீதியை செயல்படுத்துறதுக்கு துப்பு இல்ல, நீங்க ஆட்சியில சமூக நீதியை செயல்படுத்துறீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஆட்சியில் செயல்படுத்துங்க. அமைச்சரவையில் எத்தனை தலித்துகள்? தலித்துனாலே ஆதி திராவிட நலத்துறை தானே. ஏன் இந்த பொதுப்பணித்துறை, டாஸ்மாக், இபி இதெல்லாம் கொடுக்கலாம்ல? கிழிப்பா அவன் கிழிப்பா. அதில் சமூக நீதி நிலைநாட்டினீங்களா? அதை பண்ணிட்டு இங்கே வந்து பேசுங்க. என்னமா நினைக்கிறேன்? அப்போ நான் பஞ்சாயத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. சரி, அப்படி நாடார சமூகத்திலேருந்து ஒருத்தர் கொடுக்கணும்னு பார்த்தா உங்களுக்கு என்ன வேணும்? டிஎன்பிசி தலைவரா? எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணணும், கணக்கு வழக்கு சரியாக இருக்கணும், அதையாவது மளிகடை வச்சிருக்க அண்ணாச்சியை கூட்டினு வந்து டிஎன்பிசி சேர்மன் ஆக்குங்க, அது இன்னும் சிறப்பாக இருக்கும்ல. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும் நாடாரை நியமிப்பதை விட மளிகடை அண்ணாச்சியை நியமித்தீங்கன்னா உங்களோட சமூக நீதி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உயருமே. எப்படி சைலேந்திர பாபு, ஒரு ஓய்வு பெற்ற டிஜிபி, மூத்த ஐபிஎஸ் அதிகாரி, அண்டு இந்த ஏற்கனவே அவர் வந்து இந்த இளைஞர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும்ன்றதில் ரொம்ப ஆர்வம் மிக்கவர், பழுத்த அனுபவம் மிக்கவர், அதனால் அவரை தேர்ந்தெடுத்தோன்னு சொல்றது சரியா? அவர் நாடார் ஜாதி அதெல்லாம் நியமிக்கிறோன்றது சரியா? இங்க இங்க அறிவை பாத்தீங்களா? எல்லாருமே அறிவாளிகள் எல்லாமே, தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிரஹாம் பெல்லு. இந்த அறிவுடையவர் தான் தலைமை நிலைய செயலாளர். ஆர்எஸ் பாரதிக்கு பேர் என்ன தெரியுமா கட்சியில்? அறிவாலய ஏட்டையா. டேய் வேமா ரெடி பண்ற, பசிக்குதுடா. இது ஏட்டையா எடுக்கிறதே பிச்சை, இதுல அவசரம் வேற. ஊட்டி போடுப்பா. நீங்கள் போய் கட்சியில் ஏதாவது ஒரு சிக்கல்னு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் நீங்கள் சொல்லும் பிரச்சனைக்கு தகுந்தால் போல் மினிமம் 5000, அதிகபட்சம் 50,000 100,000 வாங்காமல் விடவே மாட்டோம். லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு 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 ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அரசியல்வாதியாக இதை பேசுவதற்கு பிடிக்கவில்லை, இருந்தாலும் இதை பேசுவேன். அதாவது அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே தகுதி அறிவாலய வாசல்ல அமர்ந்து பிச்சை எடுப்பேன். ஏய் பாத்திரத்தை சுத்தமா விலகிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டா நீ. என் டிரைவரே ஒரு ஹரிஜன் தான் தெரியுமான்னு சொன்னாரு ஞாபகம்? எவ்வளவு ஆணவம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க மறந்து கடந்து போயிட்டோம். கலைஞர் போட்ட பிச்சை நீதிபதி பதவி சொன்னாரா? என்ன மாதிரி என் வீட்டுல இருக்கணும் போற, என் கூட போற அர்ஜுன் தான், என் பிஏவும் அர்ஜுன் தான், என் வீட்டுல இருக்கிறவங்க அர்ஜுன் தான். கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு வரதராஜ உட்கார வைத்தார், அதற்கு பிறகு 7-8 ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார், அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதான் நினைத்தீங்க? கலைஞர் போட்ட பிச்சை. அப்ப நீங்க பிச்சை போடுற இடத்துல இருக்கீங்க, தலித்துகள் பிச்சை எடு வாங்குற இடத்துல இருக்காங்க, அப்படித்தானே? அந்த சாதி மனோபாவத்தின் நீச்சிதான் சைலேந்திர பாபு நாடாருன்றதும். இதுல வேற அம்மா மேல சத்தியம் ஜாதி. இந்த துப்பாக்கு குத்தல எங்கிட்ட, நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்றான்? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு. குத்தி தொலைங்கண்ண. Oh, what is this?
போதுமில்லடா. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.